ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் ராஜ்குமார், இது ராஜ்குமார் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கதையை பேஸ் பண்ணி தான் ஒரு மூணு நதிகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான கிளாஸுக்கு போவோம். ஸோ வடிகால் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, முதன்மையார்களும் சரி துணையார்களும் சரி ஒருங்கிணைந்து மேற்பரப்பில் என்ன பண்ணுவோம், நீரை கடலிலேயோ ஏரியிலையோ இல்லை ஏதோ ஒரு நீர்நிலைகள்லையோ சேர்க்கும் செயலை தான் வடிகால் அமைப்புங்கிறத சொல்கிறாங்க. முதன்மை ஆறுகளும் சரி துணை ஆறுகளும் சரி இணைந்து பாயும் பரப்பளவு வடிகால் கொப்பரை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வடிகால் கொப்பரைன்னா முதன்மை ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா, இது முதன்மை ஆறுன்னு வச்சுக்கோங்க. துணை ஆறுன்னு போது இதுக்கு துணை புரியுது. ஸோ இந்த இது ரெண்டும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய இது வடிகால் கொப்பரை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வடிகால் அமைப்பு ஒரு பிரதேசத்தில் உள்ள நிலவியல் அமைப்பை பொறுத்து அமையுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆற்று தொகுதியானது நீர்வளம், குடிநீர், போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் அதிக மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் அளிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் அமைவிட அடிப்படையில் வடிகால் அமைப்பை இரு பெரும் பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று அப்படி பார்த்தோம்னா, இமயமலையில் தோன்றும் ஆறுகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இமயமலையில் தோன்றும் ஆறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. ஸோ தீபகற்ப ஆறுகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதை, தபதி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் கதை சொல்லியிருக்கேன், நல்லா ஞாபகம்ச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி அப்படின்னு பார்க்கும்போது இமயமலையில் தோன்றும் ஆறுகள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இமயமலை தோன்றும் ஆறுகளுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க பார்ப்போம். இவ்வாறுகள் வட இந்தியாவில் பாயுது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. வடக்கே உள்ள இமயமலையில் உள்ள இருந்த ஆறுகள் உற்பத்தி ஆவதால், வட இந்தியாவில் உற்பத்தி இமயமலையில் உற்பத்தி ஆவதுனால இமயமலை ஆறுகள் என்றும் அழைக்கப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவை வற்றா ஜீவநதிகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிந்து, அதுக்கப்புறம் கங்கை, அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா, இந்த மூணு நதியை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சிந்து சிந்து அப்படிங்கிறது இதுக்கு ஒரு கதை இருக்குது. சிந்துங்கிற ஒரு பொண்ணு, அவளுக்கு மைக்கு கையில் கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, சும்மா டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாள். செம்ம கோபக்காரிங்கிறதுனால கிட்ட இருக்கவங்க எல்லோரையும் பொத்து பொத்து நடிப்பாள். அதுக்கப்புறம் இவ அந்த மைக்கில் என்ன பண்ணுவாள், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாள். என்ன பாட்டு, மனசு சஞ்சரே மனசு சஞ்சரே, இந்த பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாள். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ஜூஸு கார் இதெல்லாம் கொடுப்பாங்க, ஜூஸு கார்லாம் கொடுப்பாங்க. ஓ நல்லா பாடுறாளே அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவள் பாடிக்கிட்டே இருப்பாள். கடைசியாக அவருக்கு கொஞ்சம் சில்லறை கொடுப்பாங்க. சில்லறை கொடுத்தா தான் அவள் பாடுறதை நிறுத்துவாள். ஸோ இதுதான் சிந்து நதியோட ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டை ரெண்டு மூணு தடவை கேட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி நீங்களே கேட்டுட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள், நல்லாவே புரியும். ஸோ சிந்து சிந்து நதி அப்படின்னு பார்க்கும்போது 2850 கிலோமீட்டர் நீளத்தில் இந்தியாவின் பகுதிகளில் 709 கிலோமீட்டர் நீளம் மட்டுமே பாயுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2850 கிலோமீட்டர் நீளம் இருந்தாலுமே இந்தியாவில் 709 கிலோமீட்டர் தான் பாயுது. உலகில் உள்ள நீளமான நதிகளில் ஒன்றாக இதுவும் திகழ்ந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவள் பொத்து பொத்து நடிப்பான்னு சொன்ன சுத்திபத்து திபெத்து பகுதிகளில் உள்ள கைலாஷ். ஸோ அவள் கையில் மைக்கு கடிச்சிருச்சுனான்னு சொன்னேன். ஸோ கைலாஷ் மலைத்தொடரில் வடக்கு சரிவில் மனசு சஞ்சரு அப்படின்னு பாட்டு பாடுவா அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ மனச ரோவர் எரி மனச ரோவர் எரி அப்படிங்கிறத பாடிக்கிட்டே இருப்பாள். அருகில் 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் மொத்த வடிகால் அமைப்பு பரப்பான 11,65,500 சதுர கிலோமீட்டரில் 3,21,289 சதுர கிலோமீட்டர் பரப்பு இந்தியாவில் உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவள் மைக் கிடச்சிருச்சு அப்படின்னா டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொன்னேன். லடாக் லடாக். ஸோ இதுதான் டாக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவளுக்கு ஜூஸு கார் கொடுத்தா தான் அவள் அமைதியாக இருப்பாள் அப்படின்னு சொன்னேன். ஜாஸ்கர் ஜூஸ்கரை ஜாஸ்கர், ஓகே, ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இருக்குகளில் உருவாகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து பின் தென்புறமாக பாகிஸ்தானில் கொஞ்சம் சில்லறை கொடுத்தா தான் அவள் பாட்டு பாடுறது நிறுத்துவா அப்படின்னு சொன்னேன். ஸோ சில்லார் சில்லறை சில்லார் பாகிஸ்தானில் சில்லறை கொடுத்தா தான் அவங்க பாடுறது நிறுத்துவா. ஸோ சில்லார் பகுதியில் நுழைந்து பின் அரபிக்கடலில் கலக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. துணையாறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ் ஆகிய
ஆறுகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை விட சீனா பெருசா, இந்தியா பெருசா? சீனா தான் பெருசு. ஸோ சிந்து நதியில் எது பெருசு துணை ஆறுகளில்? சீனா தான் பெருசு. சீனாவா? இல்லை, சீனா இப்போ தான் சீனான்னு சொல்கிறேன். ஓகே, அப்போது பெரிய நாடு இந்தியாவுடைய எது? சீனா. சிந்துவில் பெரிய நதி எது? சீனா, சீனாப். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கங்கை. ஸோ கங்கை ஆறுக்கு ஒரு கதை இருக்குது. கங்கை ஆறு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, புனித யாத்திரைக்காக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வராரு. ஸோ அவர் இன்னும் குளிக்கிறது தான் பாக்கியாக இருக்குது. சரி, தண்ணியை கங்கைக்கு போகிறாரு, ஊத்துறா ஊத்துறான்னு சொல்கிறாங்க, பட் அவர் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இன்னும் குளிக்கிறது தாங்க பாக்கி, வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து குளிங்க அப்படின்னு அவங்களோட ஒய்ஃப் பத்மா, ஒய்ஃப் யார் பத்மா சொல்கிறாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அவர் குளிக்கிறார். ஸோ இதுதான் இதனுடைய ஷார்ட்கட். ஸோ ஹரித்வாரில் எடுத்திருக்க ஃபோட்டோ இது. சரி, வாங்க பார்ப்போம். ஸோ கங்கை ஆற்றில் தொகுப்பு 861,404 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பாயும் இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை கொண்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கங்கை சமவெளியில் பல நகரங்களில் ஆற்றங்கரையொட்டியும் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டும் உள்ளது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. கங்கை ஆறு உத்தரகாண்ட், ஸோ ஊற்று ஊற்றுன்னு சொன்னதில்ல, தண்ணியை ஊற்றுறது தான் இன்னும் பாக்கி அப்படின்னு சொன்னதில்ல, உத்தரகாண்ட் ஊற்று அதுதான் சொன்னேன். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர், ரெண்டு வாட்டி ஊற்று ஊற்றுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ உத்தர்காசி மாவட்டத்தில் 7010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி. ஸோ கங்கை கங்கோத்ரி இது மறக்க மாட்டீங்க. கங்கோத்ரி பனியாற்றில் தான் பாகீரதி. ஸோ நீங்கள் இன்னும் குளிக்கிறது தான் பாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்கள்ல, அதுதான் பாகீரதி என்னும் பெயருடன் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் நீளம் சுமார் 25-25. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, குளத்துக்குள்ளே அந்த கங்கைக்குள்ளே கால் வச்சு கால் வச்சுன்னு போகிறாருன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ 25 கால். ஸோ 25-25. ஸோ அப்படி ஒவ்வொரு காலாக முன் வச்சு கங்கைக்குள்ளே குளிக்க போகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆகும் வடப்பகுதியில் கோமதி, காக்ரா, கண்டாக், கோசி மற்றும் தென்பகுதியில் யமுனை, சோன், சாம்பல் போன்ற துணை ஆறுகளும் கங்கையுடன் இணையுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. வங்க தேசத்தில் வாங்க வாங்க பத்மா தான் அவங்க ஒய்ஃபு, வாங்க வாங்க வாங்கன்னா வங்க தேசம், வாங்கன்னா வங்க தேசம், வாங்க. ஸோ வங்க தேசத்தில் என்ன பண்ணுறாங்க, கங்கை பத்மா என்ற பேரில் அழைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அவங்க ஒய்ஃப் பத்மா என்ன பண்ணுறாங்க, வாங்க வந்து குளிங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பத்மா அப்படின்னு வங்க தேசத்தில் அழைக்கிறாங்க. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகிலே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பின் இது வங்காள விரிகுடாவில் கலக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிந்து அரபிக்கடல்லையும் கங்கையும் பிரம்மபுத்திராவும் வங்காள விரிகுடாலையும் கலக்குது. ஸோ பிரம்மபுத்திரா, பிரம்மபுத்திராவுக்கு ஒரு கதை இருக்குது. ஸோ இவ்வளவு செம்ம கோவக்காரி, யாராவது கையில் மாட்டினாங்க அப்படின்னா பொத்து பொத்து நடிப்பா. அதுக்கப்புறம் இவரும் மன்னசு சஞ்சரே அதே சாங்க மறுபடியும் இவ்வளோ பாடுவா. ஸோ இந்த பாடுறதுனால இவளை பொத்து பொத்து நடிக்கிறவங்க எல்லோரும் சாங்கு போ, நீ ஒரு சாங்கு செம்மையாக சாங்கு பாடுறிய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அருணாச்சல் பிரதேஷில், அருணாச்சல் பிரதேசத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிங்காங் இருக்குது. அந்த கிங்காங் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கிங்காங்கை அப்படியே நடந்து போய்கிட்டே போய் வங்காள தேசத்தில், அதாவது வா அப்படிங்கிற பிளேஸ்க்கு வா வான்னு கூப்பிட்டா, ஜமுனா வா வான்னு அந்த கிங்காங்கை கூப்பிட்றா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கங்கையும் பிரம்மபுத்திராவும் ரெண்டு பொண்ணுங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க, மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த கதைக்கான, இந்த ஆற்றுத்தோப்புக்கான ஷார்ட்கட். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ பிரம்மபுத்திரா திபெத்தில் உள்ள, அதான் திபெத் பொத்து பொத்து நடிப்பான்னு சொல்லல, திபெத்தில் உள்ள மானசரே மாதிரி மானசரோவரேரி. ஸோ கிழக்கில் கைலாஷ், ஸோ கையில் கிடைச்சா செம்மட்டி அடிப்பா, கைலாஷ் மலை அதே பிளேஸ் தான். அங்கே டங்கு மங்கு டங்கு மங்குன்னு செம்மடி விளையாடி உள்ளோம். ஸோ செம்மாவும் டங் செம்மாவும் டங் என்ற பனியாரில் 5,150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. இதன் மொத்த வடிகால் அமைப்பு 580,000 சதுர கிலோமீட்டரில் இந்தியாவில் பாயும் பரப்பு 194,413 சதுர கிலோமீட்டர் திபெத் பகுதியில். ஸோ பொத்து பொத்துன்னு அடிக்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சாங்கு பாடு சாங்கு பாடு அப்படின்னா சாங்கு
சாங்போ அப்படின்னா தூய்மை அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுறாங்க. திபெத் பகுதியில் சாங்போ அப்படிங்கிற தூய்மை அப்படிங்கிற பெயரில் அழைக்கிறாங்க. ஸோ அது யாருனா அடித்தாங்கன்னு வச்சுக்க, சாங்குப்பாடு அடிக்காத சாங்குப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாற்றோட நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 2900 கிலோமீட்டர். இதில் 900 கிலோமீட்டர் மட்டுமே இந்தியாவில் பாய்த்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரம்மபுத்திரா ஆறில் அருணாச்சல் பிரதேஷ் போனால் கிங்காங் இருக்கும்னு சொன்னேன். பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல் பிரதேசத்தில் திகாங் என்ற மலை இடுக்கில் என்ன பண்ணுது வழியாக இந்தியாவின் நுழையுது. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் போனால் கிங்காங் இருக்கும்னு ஞாபகம், அருணாச்சல் பிரதேஷ் கிங்காங் திகாங். அப்புறம் திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ட்ரி ஆகிய இவ்வாற்றின் முக்கிய துணையாறுகள் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வங்காள தேசத்தில் ஸோ வாங்க ஜமுனா வாங்க அப்படின்னு பிரம்மபுத்திராவை கூப்பிடுவாங்க. வா ஜமுனா அப்படின்னு பிரம்மபுத்திராவை வா அப்படின்னாவே வங்காள தேசம், ஜமுனா ஜம்முன்னு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஜமுனா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கங்காவும் சரி பிரம்மபுத்திராவும் சரி, இது ரெண்டு பேரும், இது ஒரு பொண்ணு இது ஒரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யார் மேக்கப் அதிகமாக போடுறதுன்னு பார்ப்பாங்க. ரெண்டு பொண்ணுங்க ஒன்றா சேர்ந்தா, ஸோ மேக்கப் அப்படிங்கிறது மேக்னா. ஸோ கங்கையுடன் சேர்ந்துச்சுன்னா இது மேக்னாவாக மாறிடும், மேக்கப் மேக்னா. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் பட்டன், கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நான் ராஜ்குமார், இது ராஜ்குமார் அகாடமி. நன்றி, வணக்கம்.